Hi friends இன்னும் சிறிது நாட்களில் கடக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முடிவிற்காக நம்மில் பலரும் ஆர்வமாக காத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் போல் எப்போதும் உலக மக்கள் துயரத்தை சந்தித்திருக்க மாட்டார்கள் உலகின் மிக மோசமான வருடமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதை கடக்க இருக்கும் நிலையில் வர இருக்கும் புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை பற்றிய பயமும் தொற்றிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இந்த ஆண்டாவது உலக மக்களுக்கு சுபீட்சத்தை தருமா என்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருக்கும் அதிகமாகவே இருக்கிறது என்று கூறலாம் அவ்வகையில் வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான பலன்களை பன்னெண்டு ராசியில் முதலாவதாக இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராசியில் பிறந்த நீங்கள் இதுவரை மனம் தளர்ந்து காலங்களில் மனோதிடம் அதிகரிப்பதை உணர்வீர்கள் ஆண்டின் தொடக்கத்தை விட இறுதியில் உங்களுக்கு நல்ல நேரமானது ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கு ராகு கேது முறையை இரண்டாவது மற்றும் எட்டாவது வீட்டில் அமரப்போகிறார்கள் அதே போல சனி பகவான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு பேச்சி ஆவார்கள் ஆண்டின் தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் உங்களுடைய சொந்த ராசிக்கு வருவதால் நல்ல பலன்களும் உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை மேசராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களே உள்ளன வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நலமாகும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் ஒருவரை மாற்றி ஒருவருக்கு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே ஆரோக்கிய ரீதியான அக்கறை கூடுதலாக இருப்பது நல்லது குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதால் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் மனதிற்கு பிடித்த வரங்கள் அமையக்கூடிய யோகம் உண்டு உங்கள் காதல் திருமணத்தை நோக்கி பயணத்தில் செல்லும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இறங்கி இருந்த முன்னேற்றத்தை மீண்டும் மேலே தூக்கிச் செல்ல நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய சூழ்நிலைகளை நீங்கள் அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும் வருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் மேலதிகாரிகளுடன் இருக்கும் மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை சகபணியாளர்களிடத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி புதிய வாய்ப்புகள் தட்டி போகவும் சந்தர்ப்பங்கள் அமையலாம் எனவே புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் நல்லது நடக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை உங்களுடைய சாதுரியமான நடவடிக்கைகளால் எளிதாக சமாளித்து விடுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் பொழுது ஒரு ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து கொள்வது மிகவும் நல்லது குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும் பொழுது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார் மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு உறுதியான முடிவுகள் எடுக்கும் திறன் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை மன உளைச்சலில் இருந்தாலும் அவை படிப்படியாக மாறி தெளிவான சிந்தனையை கொடுக்கும் குடும்பத்தில் வேலைப்பளு அதிகரிப்பதால் உடல் அளவிலும் மன அளவிலும் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு உணவு கட்டுப்பாடு விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை சுலபமாக எதிர்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்